சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த 21 நாள்ல இந்த லாக்டவுன் முடிய போறது இல்லை குணா. இந்த லாக்டவுனுங்கிறது 90 டேஸ் கண்டினியூ ஆக போறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஸோ அதற்கு முன்பாக ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பல வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த லீவ் டேஸை நீங்கள் முறையாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்டர் 10th மேக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஸோ நேற்றுக்கு வந்து 10th மேக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட், ஓகேங்களா, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகலன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாப்டர் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்திருக்கிற நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், பொருளாதார நிபுணர், ஓகேவா. ஸோ இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாடு எக்கனாமி, வேர்ல்டு எக்கனாமி பற்றினெல்லாம் நிறைய வந்து பேசியிருப்பார். ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஆனந்த் சீனிவாசன் எக்கனாமிக்ஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காரு, லாக்டவுன் வந்து 90 டேஸ் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறத போல் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதுக்கும் நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது, ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆல் பாஸ் சாத்தியம் இருக்கா இல்லையா, எக்ஸாம் கேன்சல் ஆகிடுமா அண்ட் ரிசல்ட் எப்போ வரும், ஓகேவா. குவார்ட்டர்லி ஹாஃபலி மார்க்ஸை வச்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு மார்க் கொடுத்துருவாங்களா 10th பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஸோ இது போல் வந்து நிறைய டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்த்துடலாம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிறது பாசிபிள் இருக்கா அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, இதை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல் பாஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டாங்க, 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் அடுத்த ஆண்டுக்கு, அதாவது அடுத்த அகாடமிக் இயருக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறத தெரிவிச்சிட்டாங்க. ஸோ 1 to 9 வந்து ஆல் பாஸ், 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது பற்றி எங்கேயுமே யாருமே சொன்னதே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அது வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, 10th பொறுத்த வரைக்கும், 10th வந்து ஆல் பாஸ் அப்படின்னு பண்ணிட்டாக்க 10th தான் பேஸ், ஓகேங்களா. அடிப்படை வந்து 10ஆம் வகுப்பு தான். நீங்கள் வந்து 12th போகிறீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வேணும். ஈவன் காலேஜ் ஜாபுக்கு ஏதாவது போகிறீங்க அப்படின்னா கூட 10ஆம் வகுப்பு மார்க்கு வந்து தேவை. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறீங்க, எல்லாத்துக்குமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டு நம்ம 10th சர்டிஃபிகேட் வந்து மார்க் ஷீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்கே 10th தான். உங்களுடைய நேம் கரெக்ஷன், இனிஷியல் கரெக்ஷன், எவ்ரி திங் எல்லாத்துக்குமே ஒரு 10th தான் வந்து அடிப்படை, ஓகே. ஸோ அதனால் எக்ஸாமை கேன்சலும் பண்ண மாட்டாங்க, ஆல் பாஸ் அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து குவார்ட்டர்லி மார்க்கு ஆஃபர்லி மார்க்ஸை வச்சு ஆவரேஜ் மார்க் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் மார்க் அலாட் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது, ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இதில் வந்து 3 types ஆஃப் ஸ்கூல் இருக்குது, ஓகேவா. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டடு ஸ்கூல் அண்டு ப்ரைவேட் ஸ்கூல், ஓகேங்களா. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் நமக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். எய்டடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் இட் இஸ் கவர்மெண்ட் தான், பட் ரன் பண்ணுறவங்க வேறு மேனேஜ்மெண்ட்டு செப்பரேட்டாக இருப்பாங்க. ப்ரைவேட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் தான், ஓகேவா. கவர்மெண்ட் ஆர்டரை, கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணணும், பட் முழுக்க முழுக்க ப்ரைவேட் ஸ்கூல் தான், ஓகேங்களா, அவங்களோட கண்ட்ரோல் தான், ரைட். ஸோ இந்த குவார்ட்டர்லி ஹாஃபலி மார்க்ஸை வச்சு நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்க் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு 100% வாய்ப்பு இல்லை, ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இதில் வந்து சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, இருக்கிறது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், ஓகேவா. ஏன்னா வந்து ரிஜிஸ்டரே மாற்றலாம், ஒரு ஃபெயிலாகிற கேண்டிடேட்டுக்கு காசை வாங்கிட்டு ரிஜிஸ்டரே மாற்றி போடலாம். இல்லை என் பொண்ணுக்கு சென்டம் மார்க் வேணும் அப்படின்னாலும் அதுக்கும் ரிஜிஸ்டர் மாற்றலாம். அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு 100% கிடையாது, ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எக்ஸாம் கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாது. இந்த அதே போல் இந்த ஆஃப் குவார்ட்டர்லி ஹாஃப்லி மார்க்ஸ் வச்சு போட்டோம்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து குவார்ட்டர்லி மார்க்ஸ் ஹாஃப்லி மார்க்ஸ் போட முடியும். ஒரு சிலர் வந்து டைரெக்டாக எழுதுவாங்க, ஓகேங்களா, தனித்தேர்வர்கள், ப்ரைவேட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து நேரடியாக வந்து அவங்க வந்து டைரெக்டாக எழுதுவாங்க. அவங்க வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டாங்க, ஓகேவா. அவங்க வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில லாஸ்ட் இயர் வந்து ஃபெயிலியர் கேண்டிடேட் இருப்பாங்க, சரிங்களா. லாஸ்ட் இயர் வந்து தேர்ச்சி பெறாமல் ஓல்டு சிலபஸில் எழுதுவாங்க, அவங்களும் வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது பாசிபிள்னு பார்த்தோம்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த குவார்ட்டர்லி மார்க்ஸ் ஹாஃப்லி மார்க்ஸ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும்.
ஸோ அதனால் அதுவும் வாய்ப்பு கிடையாது. ஸோ மாவட்ட அளவிலான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா வந்து 90 days தள்ளி போகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தேர்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா அந்தந்த சிஇஓ கண்ட்ரோலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்கிறது தள்ளி போகும். இருக்கிற இந்த லீவ் டேஸை முறையாக வந்து யூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஷெட்யூல் போட்டு படிங்க. ஆல்ரெடி வந்து ஃபுல் டே டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு டாபிக, ஒரு சாப்டர் அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டு கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே வந்து நல்லா ரிவைஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சி நீங்கள் படிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்மளுடைய பொருளாதார நிபுணர் சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தள்ளி போகும். அதுக்காக தான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம் பேசிக், ஓகேவா? அதனால் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபுல்லாக வந்து படிங்க. எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாது, ஆல் பாஸ் ஆகாது. எக்ஸாம் இருக்குது, ரிசல்ட் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான்.